2022 ஆண்டு அக்டோபர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் 5G சேவையை துவக்கி வைத்து இந்த சேவை சாமானிய மக்களின் வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேம்படுத்தக்கூடிய வலிமை உள்ளது என்பதையும் வலியுறுத்தினார். இதனை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக 2023 ஆண்டு மார்ச் மாதம் 100 5G ஆய்வகங்களை உருவாக்க ஊக்கமளித்தார். भारत 100 नई 5G लैब्स की स्थापना करने जा रहा है। इससे 5G से जुड़ी अपॉर्चुनिटी, बिजनेस मॉडल और एम्प्लॉयमेंट पोटेंशियल को जमीन पर उतारने में बहुत मदद मिलेगी। பிரதமர் அறிவிப்பு இப்போது நனவாகி உள்ளது. 5G ஆய்வகத்திற்கான விருதுக்கு 100 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. இவற்றில் சரியான 5G வலையமைப்பும் ட்ரோன், AR மற்றும் VR ஹெட்செட், ஸ்டார்ட் அப், டெஸ்டிங் கிட் போன்ற யூஸ் கேஸ் செயலிகளை உருவாக்கும் சாதனங்களும் அமைந்துள்ளன. இவை கல்வி, சுகாதாரம், வேளாண்மை போன்ற பல துறைகளுக்கு பயனளிக்கும். இந்தியாவின் சாமானிய மக்களின் தேவையை கருத்தில் கொண்டு இவை வடிவமைக்கப்பட்டு உலகின் மிகச்சிறந்த பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தற்போது பாரத பிரதமரின் முன்னிலையில் 5G ஆய்வகத்திற்கான விருது 100 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களின் வாயிலாக இந்தியா 5G மற்றும் 6G தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதிலும் உருவாக்குவதிலும் நடைமுறைப்படுத்துவதிலும் முன்னோடி நாடாக திகழும்.